ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை விடியலில் உனக்காக நல்ல செய்தி கூற உன் வீட்டு வாசலில் காத்திருப்பேன். மகிழ்வுடன் பெற தயாராக இரு என் செல்லமே. இறைவன், ஆம், இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்க்கையில் நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மட்டும் மறந்துவிடாதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என உனக்கு கேட்கத் தோன்றும். நிச்சயமாக இல்லவே இல்லை. எப்போது என்னை நீ உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு, முழுமையாக நம்பு. இப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையும் படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் உனக்கு. அதை பற்றி வருத்தப்படாதே, கவலைப்படாதே, அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவின் நாமத்தை இடைவிடாது சொல்பவர்கள் என்றுமே வாழ்க்கையில் துன்பப்படுவதில்லை. என் ஆலய படியில் நீ கால் வைத்து விட்டாலே போதும், நீ கஷ்டப்பட்ட படுகிற கெட்ட நேரம் அனைத்தும் சிட்டாய் பறந்துவிடும் என் செல்லமே. மேலும் என்னுடைய உதி உன் நெற்றியில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் எப்பேற்பட்ட கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. யாருக்கேனும் தாகம் என்றால் தண்ணீர் கொடு, பசி என்றால் உணவு கொடு. சாயப்பாவிற்கு இதை செய்தால் உனக்கு 100 மடங்கு நன்மை செய்வார் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே, ஜெயிப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, தோற்பதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ பழகிக்கொள். நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பதை உன்னுள்ளே இருக்கும் நானே என்று நீ கண்டுகொண்டால் நிச்சயம் ஒரு கணப்பொழுதில் நானே என்னை பார்க்க முடியும், அதை நீ உணரவும் முடியும். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன். என்னென்னு புரியவில்லையா? உனக்கு பிடித்த கெட்ட நேரம் எல்லாம் விலகப் போகிறது என் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. மனம் உனக்கு தடுமாறி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? எப்போதும் உன் மனம் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருந்தால் உனக்கான தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுவாய். ஆகவே மனதை அடக்க வேண்டுமென்றால் முழுமையாக எண்ணங்களும் சிந்தனைகளும் கடந்து போகட்டும் என்று விட்டுவிடு. கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல மனதில் இருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும். அது இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடி வரை நீடிக்கும். அதையே நீ பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்காகும். அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடி மௌனமாக இருக்க பழகிக்கொள் என்று நான் உன்னிடம் கூறுகிறேன். இப்படியெல்லாம் செய்தால் எண்ணங்கள் தடைபட்டுவிடும் என்பது முன்னோர்கள் கருத்து. இதை பின்பற்றி பார். எதன் மீதாவது ஆசைப்படுதல் இருந்தால் எண்ணம் அலைவாயும். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு இதை பின்பற்று, எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும். என் மீது வைக்கும் நம்பிக்கையில், உனது உறுதியான பக்தியில் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆம், தாமதமாகலாம், ஆனால் தப்பாக கிடைக்காது. நம்பிக்கையோடு இரு. நீ இழந்தது கிடைக்கப் போகிறது. அதை அனுபவிக்க தயாராக காத்து கொண்டிரு. தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு எப்போதும் செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன் எல்லா முயற்சிகளிலும் உன் சாயப்பா நான் இருப்பேன். இன்று உனக்கு இருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையும் எப்போதும் எந்த சூழலிலும் நீ மறக்கக்கூடாது. உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் போய் உதவு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே. கர்மத்தையும் கர்வத்தையும் விட்டுவிடு. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நட. நிச்சயம் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் காணாமல் போய்விடும் என் செல்லமே. எதை நீ இழப்பு என நினைத்தாயோ அது உன்னை கண்டிப்பாக தேடி வரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. நீ யாரையும் இனிமேல் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை எதிர்பார்த்தது பிறர் நிற்கப் போகிறார்கள். உன்னை எதிர்பார்த்துதான் பிறர் நிற்கப் போகிறார்கள். பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என மட்டும் நினைக்காதே. உன் அன்பிற்காக அவர்கள் தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இனி நடப்பது அனைத்தும் நீ உயரும்படியாகத்தான் இருக்கும்.
நான் எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைகிறோமே என மட்டும் வருந்தி விடாதே. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதி ஆகிவிட்டாய் அல்லவா? முடியாதது எதுவும் இல்லை. என்னை நீ தேடி வந்திருக்கிறாய். அதனால் உன்னை நான் எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் வைத்து உன்னை பாதுகாப்பேன். என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் என்று எந்நேரமும் என் முன் நின்று புலம்பி அழுவது என்னால் கேட்க முடிகிறது. இதோ உன் துயரங்கள் தீர்ந்துவிடும். நீ நம்பினாலும் சரி, நம்பாமல் இருந்தாலும் சரி, இதோ உன் துயரங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது. உன் சாயப்பா என் சாயப்பா என்று அழைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை அளிக்கப் போகிறேன். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தேவையில்லாமல் வருந்திக் கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன் சாயப்பா நன்கு அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதை நீயும் அறிந்து நீ அறிந்திருப்பாய். இன்னும் சில நாட்களில் அனைத்து மாறும் நேரம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, யாருமே இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் நான் இருக்கிறேன். என் மீது முழுமையான நம்பிக்கை வை. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது. நீ வேண்டியது நடக்கப் போகிறது. அது நிச்சயமாக கண்டிப்பாக ஆணித்தரமாக நடக்கும் என் செல்லமே. வாழ வழிகள் பல உண்டு. எப்படி தெரியுமா? வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்குமே தான். பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய். கவலைப்படாதே, உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டம் கண்ணிமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது. நீயே ஆச்சரியப்படுவாய் என் செல்லமே. நடக்கும், எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஆகவே தேவையில்லாத கற்பனைகளை உன் மனதில் போட்டு கொண்டு குழப்பம் அடைய வேண்டாம் என்று நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு வேலை இல்லை, கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. இதோ உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும் என் செல்லமே. அதற்கான நேரத்தை நீ எதிர்பார்த்துத்தானே கொண்டு காத்து கொண்டிருந்தாய். நாளைய விடியலில் உனக்காக நல்ல செய்தி கூற உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். ஆம் செல்லமே, அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம், நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நிச்சயம் நீ அனுபவித்து வாழத்தான் போகிறாய். ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் பாதையில் சென்று கொண்டே இரு. உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. நல்லதாகவே எல்லாம் இருக்கட்டும். நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் மனம் மகிழும்படி மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆம் செல்லமே, நிச்சயம் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.